உள்ளாட்சித் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்காக கடத்தப்படும் மதுபாட்டில்களை போலீசார் தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே கைப்பற்றி வருகின்றனர் திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் இரண்டு கட்டமாக நடக்கிறது இந்த தேர்தலை முன்னிட்டு அனைத்து அரசியல் கட்சியினரும் தங்களுடைய கட்ட அனல் பறக்கும் பிரச்சாரத்தை முடித்துள்ளனா் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளும் நடைமுறைக்கு வந்தன இதில் வாக்காளர்களுக்கு பரிசுப் பொருட்கள் மற்றும் பணம் வழங்குபவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டது பணப்பட்டுவாடா போன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்காக தீவிர வாகன தணிக்கையும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது தேர்தல் தேதி நெருங்கும் நிலையில் வாக்காளர்களுக்கு அளிப்பதற்காகவும் டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்பட்டதால் கள்ளச்சந்தையில் விற்பதற்கும் புதுச்சேரியிலிருந்து மதுபாட்டில்கள் கடத்தலும் உள்ளூரில் மதுபாட்டில்கள் வாங்கி பதுக்குவதும் அதிகரித்துள்ளது புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி வந்து கொண்டிருந்த காரை போலீசார் மடக்கி சோதனையிட்டபோது அதிலிருந்து மதுபாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன காரிலிருந்து இளமுருகன் என்பவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கருவேப்பல் குறிச்சிக்கு மதுபாட்டில்களை கடத்தி வந்தது தெரியவந்தது இதபோன்று புதுச்சேரியிலிருந்து பல்வேறு வழியாக மதுபாட்டில்களை கடத்த முயன்ற வழக்கு தொடர்பாக போலீசார் ஆறு பேரை கைது செய்து பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் இதனிடையே திருவாரூர் பேரளம் பேரூராட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் ஸ்டாலின் என்பவரது காரை போலீசார் சோதனை செய்தபோது அதில் உரிமம் பெறாத துப்பாக்கி தோட்டாக்கள் இரும்பு கம்பிகள் போன்ற ஆயுதங்கள் மற்றும் மதுபாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஆயுதங்கள் மற்றும் மதுபாட்டில்களை கைப்பற்றிய போலீசார் வேட்பாளர் ஸ்டாலின் உட்பட மூன்று பேரை கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனா்